சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் இணைப்புகள் பொருத்தப்பட்ட உள் நோயாளிகளுக்கான வார்டை தனது அலுவலகமாக தலைமை மருத்துவ அலுவலர் பயன்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. நாள்தோறும் 1000-க்கும் அதிகமானோர் சிகிச்சைக்கு வந்து செல்லும் இந்த மருத்துவமனையில் ஆண் உள் நோயாளிகளுக்கு தனி கட்டடம் இல்லை. கழிவறை அருகேயும் தரையில் படுத்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சூழலில் உள் நோயாளிகளுக்காக ஆக்ஸிஜன் குழாய் வசதியோடு கட்டப்பட்டுள்ள 2 அடுக்கு கட்டடத்தை நோயாளிகள் பயன்பாட்டிற்கு வழங்காமல் தலைமை மருத்துவ அலுவலர் தனது அலுவலகமாக பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. மேலும் கட்டடத்தின் மேல்தளத்தில் மருந்துகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. 2 அடுக்கு கட்டடத்தை தலைமை மருத்துவர் மட்டும் பயன்படுத்தி வருவது நோயாளிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.